ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு போலீஸ் படம் பார்த்து ஊமுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம். அந்த வழியே இன்னும் தீரல. அதுக்குள்ள லத்தியால போட்டு போல போலன்னு புலந்து அனுப்பியிருக்காங்க. எஸ், விஷால் அவர்களின் நடிப்புல, வினோத் குமார் அவருடைய இயக்கத்துல, தலைமை யுவன் சங்கர் ராஜா அவருடைய மியூசிக்ல லத்தி சார்ஜ் படம் ரிலீஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான தரமான சம்பவங்கள்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்கன்றத அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லா டீட்டெயிலா சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச் சம்பவம் பண்ணுவோம். ஸோ வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். திஸ் இஸ் டூட் அஸ்வி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி கண்டென்ட் ரிவ்யூஸ் வரும். ஆக்சுவலி விஷால் படம் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி அப்படி அப்படின்னு ஒரு பெரிய போஸ்டிங்லாம் இல்லாம நார்மலான ஒரு கான்ஸ்டபிளா இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர்ல இந்த படம் இருக்குதுன்ற ஒரு காரணத்துக்காக சம்திங் ஏதாச்சும் புதுசா சொல்ல வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த படம் இருக்குமோன்னு போய் பார்த்தோம். அப்படிலாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது, உங்களை வச்சு செஞ்சுதான் அனுப்புவோம் சொல்லிட்டு படத்துடைய டீம் நினைச்சிட்டாங்க போல. அடங்கப்பா, நானும் எத்தனையோ போலீஸ் வில்லன்கள் விரட்டுறதெல்லாம் பார்த்திருக்கேன். தன்னை அடிச்ச போலீஸ்காரனுடைய பேரை வச்சு கண்டுபிடிக்கிற மேட்டர்லாம் அல்டிமேட்டா இருந்தது. அது மட்டும் இல்லாம யூனிஃபார்ம்ல இருந்து அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எப்ப மஃப்டில வருவாருன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஒரு கேங் துரத்துறதும், ஒரு ஆள் அடிக்க ஒரு ஊரே கூடி நின்று துரத்திட்டு வர்றதுன்ற மாதிரியான படு கேவலமான வட்டமான சீன்ஸ் எல்லாம் வச்சு இந்த படத்தை கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. நீங்க படம் எடுத்து நீங்களே போட்டு பாத்துக்கிற மாதிரியான என்ன வேணா பண்ணலாம். ஆனா மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு படத்தெல்லாம் கொடுத்தனா வெறுத்து போய் வெளியே வந்துருவாங்கன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும். சத்தியமா விஷால் கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுலயும் செகண்ட் ஹாஃப் எல்லாம் ஒரே ஒரு லொகேஷனை வச்சு ஒப்பேத்தி வச்சிருக்கிறதுலாம் முட்டாள்தனமா தான் இருந்துச்சு. ஒரு செகண்ட் ஹாஃப் எல்லாம் ஒரு ஃபைட்டை மட்டுமே வச்சு கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியுமான்னு ஒரு மிகப்பெரிய கேள்விதான். ஆனா இவங்க கொண்டு வந்திருக்காங்க. எந்த நம்பிக்கையில இந்த ஒரு முடிவை எடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ரொம்ப நம்ம பொறுமையை சோதிச்சுதான் சொல்லணும். இந்த மாதிரியான எக்கச்சக்கமான இரிட்டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம் பார்த்து முடிக்கும் போது கொடுத்தது. இந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படத்துடைய ஸ்டோரி பிளாட் என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். லத்தியால அடிக்கிற ஸ்பெஷலிஸ்ட் முருகானந்தமா இருக்கிற விஷால் அவர்கள் தன் வேலையை செவ்வனை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. படம் ஸ்டார்டிங்லயே சஸ்பெண்ட் ஆகிதான் இருக்காரு. என்ன ரீசன்காக சஸ்பெண்ட் ஆயிருக்காருன்றத ஒரு கியூரியாசிட்டியோட தான் வச்சிருக்காங்க. அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி சுனைனா அவங்க ஒய்ஃபா இருக்காங்க. ஒரு சின்ன பையன் குட்டி பையன் தன்னுடைய அப்பாவை ஒரு வீரமான போலீஸா பார்க்கணும் ஆசைப்பட்டு இருக்காப்ல. இந்த மாதிரி சஸ்பென்ஷனோட இருக்கிறத பார்க்கும் போது அவர் கஷ்டமா இருக்குது. சீக்கிரம் போலீஸ் ட்ரெஸ் போடுப்பா, போலீஸ் ட்ரெஸ் போடுப்பான்னு சொல்லிட்டு நச்சரிச்சுட்டே இருக்க ஒரு மொமெண்ட்ல இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஹையர் அபிஷியல் இவருடைய சஸ்பென்ஷனை கேன்சல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாப்ல. அப்பதான் எதனால சஸ்பெண்ட் ஆனாருன்றதே ரிவீல் பண்றாங்க. எந்த ரீசன்காக சஸ்பெண்ட் ஆனாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே தெரிப்படுத்தினீங்க, அப்படியே மைண்ட்ல நினைச்சுக்கோங்க. அந்த படத்துடைய ஸ்டோரி என்ன மாதிரி இருக்குமோ அப்படியே அதை கட் பண்ணி லத்தியில ஃபேஸ் பண்ணீங்கன்னா மீதி இருக்கிற படமே இதுதான். என்ன ஒண்ணு, அந்த படத்துல பொண்டாட்டி அம்மாவெல்லாம் போட்டு தள்ளிடுவாங்க. இங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்ல. அந்த படத்துடைய ஸ்டோரி லைன் தான் இது. கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஐபிஎஸ்க்கு பதிலா கான்ஸ்டபிள்னு, பொம்பளை புள்ளிக்கு பதிலா ஆம்பளை புள்ளன்னு ஒப்பேத்தி வச்சிருக்காங்க இந்த படம். ஏப்பா, படம் பார்க்க வரவங்க எல்லாம் என்ன மூஞ்சில கேன பயல்களை எழுதி வச்சிருக்கா? இந்த மாதிரியான ஒரு கதையை எடுத்து வச்சீங்கன்னா அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிட மாட்டானா இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னமும் ஆடியன்ஸ் சீட் பண்ணி நம்ம படம் எடுத்துட்டு போயிலான்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா சீக்கிரம் இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க மக்கள், மாற வேண்டியது நீங்க தான்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. இந்த படத்துல என்ன மாதிரி பாசிட்டிவ் இருந்துச்சு சொல்லணும் பாத்தீங்கன்னா, என்னதான் இந்த படம் தெரிப்படம் மாதிரியான ஒரு லுக்ல இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் டீசென்ட்டாவே இருந்துச்சு. இன்னசென்ட்டான விஷாலோட ஆக்டிங், ஃபேமிலிக்காக ஓடுற ஓட்டம், டிபிக்கலா ஒரு கான்ஸ்டபிள் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருப்போரோ அத அப்படியே பிரதிபலிச்சிருக்காரு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோரி டெவலப் ஆயிட்டு இன்டர்வல் வரைக்கும் போற வரைக்குமே கொஞ்சம் டீசென்ட்டா இருந்துச்சு. அந்த அளவுக்கு பெருசா ஓஹோ ஆஹாலாம் சொல்ற மாதிரிலாம் இல்ல, ஓகே லெவல்ல இருந்துச்சு. சோ பிளஸ் பாயிண்டா எனக்கு ஃபீல் ஆனது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும்தான். மத்தபடி பெருசா இந்த படத்துல பிளஸ் ஃபீல் ஆனது எனக்கு எதுவுமே கிடையாது. விஷாலோட ஆக்டிங், சுனைனா அந்த சின்ன பையனோட ஆக்டிங் கொஞ்சம் டீசென்டா இருந்துச்சு. மத்தபடி இந்த படத்துல பிளஸ் பாயிண்ட் சொல்றதுக்கு உருப்படியே ஒண்ணுமே கிடையாது. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியே ஒரு மட்டமான ஸ்டோரி, ஆல்ரெடி பார்த்த ஸ்டோரி, அதுவே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் தான். இதுல கண்டிப்பா 2.5 மணி நேரம் உட்கார வைக்கிறதுலாம் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். நெக்ஸ்ட் மைனஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா படத்துல வில்லன் எல்லாம் ரொம்ப டுபாகூர் வில்லன்களா இருக்காங்க. ஒரு 200 பேர் ஒரு ஆளை துரத்திட்டு போயிட்டு ஒரு பில்டிங்ல அடிக்கிறதுன்றதெல்லாம் நம்புற மாதிரி எடுக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்தது. கொஞ்சம் கூட லாஜிக்ன்றது இந்த ஒரு சீக்வன்ஸ்ல கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. இது எல்லாமே நெகட்டிவா தான் ஃபீல் ஆயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆனது வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்னு ரிவீல் பண்ணுவாப்ல விஷால் அவர்கள். அந்த மொமெண்ட்ல இருந்து அவர் சொல்ற ஸ்டோரி, அவர் அங்க செட் பண்ணி வச்சிருக்க எக்யூப்மெண்ட்ஸ், தந்திரமா அவர் அடிக்கிறன்ற மாதிரியான விஷயங்களை கன்வே பண்றதெல்லாம் ரொம்பவே மட்டமா இருந்துச்சு. அதுலயும் ஒரு AK-47 ஆட்டோமேட்டிக்கா சுடுற மாதிரியான ஒரு மொமெண்ட் இருக்கும். என்னடா பண்றீங்க நீங்க, இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே கிரிஞ்சுத்தனமா இருக்குதுன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்தது. மனசாட்சியே இல்லாம எப்படிதான் இதெல்லாம் யோசிச்சுக்கின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்தது. செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ்ல விஷால் அவர்கள் அழுதுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தது. நம்ம கனெக்ட் பண்ணிக்கவே முடியல.
மூவில இவர் அழுதாருனா மக்கள் எல்லாருமே கண்ணுல தண்ணி வந்துரும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு எடுத்துட்டு இருந்தாங்க போல. அந்த மாதிரி வரணும்னா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து செட் பண்ணி எடுத்துட்டு வரணும் அந்த படத்துக்கான ஒரு மூட உழப்பி விட்டுட்டு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சிரிப்பு தான் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் கொடுத்தது. நெக்ஸ்ட் மைனஸ் பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆனது வந்து படத்துல ரவுடிங்லாம் பேசுற ஒரு டயலாக் டெலிவரி இருக்குது இல்ல, கணீர் கணீர்னு பேசுறன்ற பேர்ல ரொம்ப ஆர்டிபிஷியலா பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கே தேவையில்லாம இவ்வளவுலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்தது. படத்துல ரிங் டோனை வச்சு விஷால கண்டுபிடிக்கிற மேட்டர்லாம் எப்போ எங்கிருந்தா இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம கவரை தலையில சுத்தி விட்டுருவாங்க, அதுல ஓட்ட மூலியமா பேச கண்டுபிடிச்சிருவாரு. அந்த கவரை கழட்டாமலேயே கடைசி வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருந்து இன்டர்வல்ல கவரை கழட்டுற மொமெண்ட் எல்லாம் ரொம்ப பண்ணியா இருந்துச்சு. இதெல்லாம் பாக்குறதுக்கு இந்த மாதிரியான ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம் கொடுத்தது எனக்கு. ஆனா மனசு கஷ்டமா ஒண்ணு இருந்தது பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருந்தது இந்த படத்துல. அதுலயும் அந்த ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வர்றது எல்லாமே ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. பட் ஆனா அது எதுவுமே மக்களுக்கு கரெக்டான விதத்துல போய் சேரலன்ற போது பாக்கும்போது அந்த உழைப்பு எல்லாமே வேஸ்ட் ஆகுது. இதை கரெக்டான ஒரு விஷயத்தை கன்வே பண்ற மாதிரி ஸ்கிரிப்ட்ல செலக்ட் பண்ணி எடுத்துன்னு போயிருந்தாங்கன்னா அதுக்கான பலனை எடுத்துட்டு போயிருப்பாங்க. எத்தனை பேருடைய உடம்பு அடிபட்டு இருக்கும், விஷாலுக்குமே நிறைய இன்ஜுரிஸ் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபைட்டர்ஸ் அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாவே இருந்தாங்க. அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாம போறதை பார்க்கும்போது தான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் இவங்க கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக படம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. சோ அதனால சொல்லிதான் ஆகணும். யுவன் சங்கர் ராஜாவுமே நம்மளுக்கு ஒரு டிசப்பாயிண்ட் தான் கொடுத்தாரு. பெருசா பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, சாங்ஸுமே இன்ட்ரெஸ்டிங்காவும் எதுவும் கிடையாது. ஏதோ அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் போட்டு விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி டீசென்டா இருந்துச்சு, மத்தபடி இந்த படத்துல சொல்லிக் கொள்வதற்கு எதுவும் இல்லை என்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும். நீங்க லத்தி படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருந்து சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓரால் இந்த படத்துக்கு 10க்கு ஒரு 5 மார்க் கொடுக்கலாம், மத்தபடி இந்த படத்தில் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ கொடுத்த கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டூட் அஸ்வின்.